ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங்கில் நம்மளுக்கு நியூ எமோட்டை 4-5 எமோட் அப்டேட் பண்ணுறாங்க. என்ன ஈவெண்ட்டில் வருது அதை பற்றி பார்க்கலாம். நியூ பண்டல், பயங்கரமான பண்டில் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். நியூ டிஷர்ட், வேறு லெவலில் சூப்பரான ஒரு டிஷர்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த டிஷர்ட்டு எதில் விட போகிறாங்க அப்படிங்கிற மேட்டரையும், அந்த ஈவெண்ட் என்னது அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். நியூ லக்கி ரயல், வேறு லெவலில் ஒரு சூப்பரான லெஜெண்ட் பண்டல் அப்டேட்டாக இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரு சிறப்பான அப்டேட்டாக இருக்கும். அது பக்கம் இன்னும் சில அப்டேட்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க, பெல் ஐகானை தட்டி ஆல் சிம்பல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒரு 4 செட்டு ஒரு டிஷர்ட் அப்டேட் பண்ணுறாங்க. டிஷர்ட் கூட அந்த அரட்டோசரு எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு 4 செட்டு அப்டேட் ஆகுது. அந்த 4 செட்டுமே வேறு லெவல் பங்கமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று எல்லோ கலரு, ஒன்று பிளாக்கு, அது போக இன்னொன்று பிளாக் ரெட்டு, ரெண்டு கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று க்ரீன் கலரு, இன்னொன்று ப்ளூ கலரு. 5 டிஷர்ட் அப்டேட் பண்ணுறாங்க. 5 வேறு லெவல் கெத்தாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் பிடிச்சது அப்படி என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லோ, எல்லோ சொல்லலாம். எல்லோ பொறுத்த லெவலில் பங்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அரடோசர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட், அதாவது பிளாக்கும் எல்லோவும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது கூட அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, வேற லெவல் கெத்தாக இருக்கு. எல்லோ கலர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷர்ட்டை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ டைமண்ட் இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இதை பற்றியும் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரோ எலக்ட் பஸ்ல வந்து அந்த ப்ரீ ஆர்டர் எவ்வளோ டைமண்ட் அப்படி கேட்டிங்கன்னா, சில சர்வருக்கு எவ்வளோ டைமண்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் பார்க்கலாம். பாகிஸ்தான், தாய்லாந்து, வியட்நாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சர்வருக்கு 699 டைமண்டுக்கு அந்த ப்ரோ ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வெறும் 699 டைமண்டு. நம்ம சர்வருங்கும் போது 900 டைமண்டுக்கு மேலே தான் கேட்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ டைமண்ட் வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு 200 டைமண்ட் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது, என்ன தோணுது அப்படிங்கிறதும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சர்வர் 900 டைமண்டு இப்போதைக்கு. ஆனால் அதர் சர்வர் வியட்நாம், தாய்லாந்து, பாகிஸ்தான் இவங்க சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தாய்லாந்துலாம் நம்ம இந்திய சர்வருக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க சர்வருக்கெல்லாம் வெறும் 699 டைமண்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததாக ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். அதில் ஃப்ரீ ஈவெண்ட் என்னென்னலாம் வரப்போகுது அதையும் பார்க்கலாம். அது கூடவே நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன்வில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேடன்வில் பொறுத்த அளவில் ஒரு லெஜெண்ட் பண்டல், வேறு லெவலில் ஒரு சூப்பரான பண்டல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டலுக்கு எவ்வளோ டைமண்டு செலவாகும் அப்படி கேட்டிங்கன்னா, எப்படி 1500 டைமண்ட் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா இது வந்து டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டல் வேறு லெவல் ஒருத்து தான். இது தனித்தனியாக ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஷூ எடுக்கிறதுக்கு 9 டைமண்டு, அந்த பாட்டம் எடுக்கிறதுக்கு ஒரு 99 டைமண்டு. டைமண்டு பிடிங்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஐட்டம் எல்லாம் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். பண்டலோட கொடுக்கல, தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பின் 9, 39, 49, அதுக்கப்புறம் 99 கேட்டிருக்காங்க. இருந்தாலும் 99 டைமண்டுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஆனால் வவுச்சர் கிடைச்சிட்டுனா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த நியூ ஃபேடன் வீலில் இது மாதிரி ஐட்டம்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டைமண்ட் பிடுங்க தான் செய்வாங்க. அது கூட நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு பாட்டம் எடுக்கணும் அப்படின்னா அந்த பாட்டம் எடுத்துகிட்டு அப்படியே பேக் வந்துடணும். மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4000-3000 டைமண்ட் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவையானதை மட்டும் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, நம்மளுக்கு வந்து எல்லாமே கிளைம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1400 டைமண்ட் கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு நியூ ஃபேடன் வீல் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட காஸ்ட்யூம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கே ரொம்ப சூப்பரான காஸ்ட்யூம். இந்த காஸ்ட்யூம்னு நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அந்த பாட்டம் ஷர்ட் எல்லாமே ஒரே கலராக கொடுத்துருக்காங்க. ஹேர் ஸ்டைல் இருந்து அந்த ஷூ வர ஒரே கலராக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ப்ளூ கலர் லைட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு நியூ பாட்டம் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் என்ன, ஃபேடன் வீலில் வந்துச்சுன்னா இவ்வளோ டைமண்ட் செலவாகும். சரி ஓகே, நம்ம வந்து அடுத்ததான் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அதிலிருந்து நம்ம வந்து நிறைய ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க. அதாவது 4th ஆனிவர்சரிக்கு என்னென்ன ரிவார்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவே போட்டிருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக டுடே நைட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. வீடியோ லிங்க் வேணால் லாஸ்ட் இன்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லை நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 50 ரூபா வச்சு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாகவே டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கிடலாம். இல்லைனா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் ப்ரோ அப்படின்னா அதில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 4-5 கேம் விளையாட சொல்லுவாங்க. விளையாண்டு ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. 2-3 கில் போடுற மூலியமாக 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு உங்களோட பேடிஎம் பேங்க் எதுக்குனாலும் வித்ரா பண்ணிக்கிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப் வின்ஸ் அ கோல்ட் ஆப், மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அது போக நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 டைமண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 500 டைமண்ட்ங்கிறது நீங்க 400 ரூபாய் செலவு பண்றது. அந்த செலவு பண்றதுக்கு வெறும் 40 MB
500 டைமண்டை எடுத்துக்கிடலாம். மிஸ் பண்ணாம அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டெய்லியுமே டிஜே அலக்கி ரெட்ரி கிவே கொடுக்குறாங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே போதும். சரி ஓகே, நம்ம வந்து அடுத்ததாக ஒரு பிக் அப்டேட்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு 4th அனிவர்சரிக்கு ஏற்கனவே அந்த காலண்டர் அப்டேட் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும், இருந்தாலும் அதுலேருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதாவது கன்ஃபார்மாக நம்மளுக்கு அடுத்த மந்த் 8th அந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்தில் நம்மளுக்கு 4th அனிவர்சரிக்கு வரப்போகிற 8th அந்த ஈவெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதை பற்றி பார்த்துட்டோம். நம்மளுக்கு நியூவாக லான்ச் பண்ண போகிற எமோட்டு, இந்த எமோட்டு தான் பார்க்கறக்கே பங்கமான எமோட், ஆனால் ஃபன்னியாக தான் இருக்கும். ஆனால் எமோட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வணக்கம் போடுற மாதிரி தான் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த எமோட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம சேனலில் ஊருப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அதர் சர்வரில் சில சர்வரில் டாப் அப் ஈவெண்ட்டு, சில சர்வரில் நார்மலான லாகின் ரிவார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேட்னா தாய்லாந்துலாம் லாகின் ரிவார்டாக நானே எடுத்திருக்கேன், ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில வேட்னா சர்வரில் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பக்கத்தில் உள்ள பாகிஸ்தான் சர்வரில் ஃப்ரீயாக கொடுக்கல, ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் கொடுத்துருந்தாங்க. அது பக்கம் மற்ற சில சர்வரில் இன்னும் லான்ச் ஆகலை. அதில் நம்ம இந்திய சர்வருக்கும் சிங்கப்பூர் மலேசியா இது மாதிரி 4-5 சர்வருக்கு வரல, கூடிய சீக்கிரத்துக்குள்ள இந்த எமோட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரீயாக கொடுக்கறக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்ததாக ஒரு லெஜெண்ட் பண்டல், இந்த பண்டலை தான் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் விட போகிறாங்க. என்ன ஈவெண்ட்டுங்கிறது மேட்ரு கிடையாது, பண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு லெஜெண்ட் பண்டலாக விட்டுருக்காங்க, எனக்கு பிடிச்ச பண்டலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பண்டல் பொறுத்த அளவில் ஒரு 500-300 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பண்டல். இதோட லெஜெண்ட் பண்டல்லாம் இருக்குது, ஆனால் இந்த பண்டலே பார்க்குறக்கே வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. நியூ MP40 ஸ்கின், வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஸ்கின்னை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கின்னு பொறுத்த அளவில் ஆல்ரெடி இதோட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது, அதோட பவர் ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, அடுத்ததாக பயங்கரமான அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து 4th அனிவர்சரிக்கு உள்ள காலண்டர் ஆகஸ்ட் மந்த்ல அப்டேட்டு ஆல் ரிவார்டு எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டு ஒரு 2 வீடியோ, இதுக்கு முந்தின வீடியோ வேற எதுவுமே கிடையாது, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதில் நிறைய அப்டேட் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்மளுக்கு இன்னும் நிறைய ஐட்டம் வருது, அதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, அதான் நம்மளுக்கு முக்கியம். அது போக அந்த ஆல் ரிவார்டு என்னென்ன ரிவார்டு அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது போக நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்டை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, அதிலே நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடலாம், அதிலே கேம் விளாண்டு ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணி லைக் கொடுங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம், கண்டிப்பாக வெயிட்டான வீடியோவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.